கொட்டுக்காளி படம் எப்படிங்க இருக்கு? நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த படம் வந்து ஓவர் டிராகிங்கா இருக்குங்க. ஒரு ஒரு சீனும் வந்து ரொம்ப பெருசா அப்படி இழுத்து வச்சிருக்காங்க. என்னோட பேர் ஷாக் சுவாமி, நான் படத்தோட ரிவியூஸ் எல்லாம் இந்த சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். ரிவியூஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வந்து சூரி நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நடந்து ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அந்த வீட்டுக்கு போற வரைக்கும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே போகுது கேமரா. அதாவது ராவா காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க. பட் அதெல்லாம் ஓகே, இருந்தாலும் அங்க இங்க அப்படின்ட்டு பரவாயில்ல. எல்லா சீன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க நடந்து போறதுலாம் ஃபுல்லா காட்டுறாங்க. ஆட்டோல போறதுதான் படம் ஃபுல்லாவே, ஆட்டோல தான் போயிட்டு இருப்பாங்க. நான் கதையெல்லாம் சொல்லல. பட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு ஒரு சீனையும் அப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஃபார்மேட்டுக்காக பண்ணிருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்க எடிட்டிங் பண்ணி நிறைய கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து ராவா காமிக்கிறேன் அப்படின்ட்டு யூரின் போறதெல்லாம் காமிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து தேவையில்ல, அவாய்ட் பண்ணிருக்கலாம், அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. அப்புறம் படம் டல்லாவே போகுது. சூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டல்லான கேரக்டர் தான் படத்துல. அப்படியே படம் ஃபுல்லா டல்லா தான் போகுது. நடுவில் சில இடத்துல காமெடிஸ் எல்லாம் ஒர்க் ஆனிச்சு. பட் இருந்தாலும் வந்து ஒரு படம் வந்து டல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே, கிளைமேக்ஸ்ல வச்சுங்க பாரு ஆப்பு, எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க தியேட்டர்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்படியே படம் அப்ரப்டா கட் ஆயிடுச்சு. நாங்க வந்து இந்த கதையோட முடிவை வந்து ஆடியன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, லெட்டர்ஸ்ல போட்டாங்க. எல்லாம் என்ன படம் முடிஞ்சா இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் மூஞ்ச கஞ்சி அப்படி திரும்பி திரும்பி பாக்குறாங்க. படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க உண்மையாவே. அப்புறம் எல்லாம் ஏஞ்சு என்னடா இது, நல்லா இருந்த படத்தை இப்படி கெடுத்துட்டாங்களா, ஒழுங்கா இன்னும் கொஞ்சம் படம் எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இப்படி படத்தை பாதியிலே கட் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு போறாங்க வெளியில. சரி, இதெல்லாம் நெகட்டிவ், பாசிட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி, படம் வந்து கொஞ்சம் ஒரிஜினலா எடுத்திருக்காங்க. இப்ப ஒரு கிராமத்துல என்ன மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பக்காவா எடுத்திருக்காங்க, அதெல்லாம் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. ஆனா அதுக்குன்னு அந்த சீன்ஸ் ஓவர் ட்ராக் பண்ணாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. சினிமாட்டோகிராஃபி நான் பாராட்டி ஆகணும், சக்திவேல் தான் ஒரு பேரு, சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி எந்த குறையுமே இல்ல. என்னதான் அந்த சீன் டிராக் ஆனாலும் அது வந்து சினிமாட்டோகிராஃபினால ஆகல, அந்த கதையோட ஸ்கிரீன் பிளே அப்படி எழுதிருக்கறனால அப்படி ஸ்லோவா காமிச்சிருக்காங்க. சவுண்ட் டிசைன் நல்லா இருந்துச்சு. அந்த கிராமத்துல வர அந்த சவுண்டு, பறவை சத்தம், மரத்தோட சத்தம், ஒரு ஆட்டோலயே போவாங்க அந்த ஆட்டோட சத்தம், அப்புறம் அந்த ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் வந்து நெகட்டிவ்ல சொல்லணும், பட் பாசிட்டிவ்ல சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா படம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு மேல போயிருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் அதிகம். சரி, அடுத்த பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் சூரி. சூரியோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஓரமா போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு கோவமா சிகரெட் பிடிச்சிட்டு பாரு, அப்ப அவர் ரியாக்ஷன் எல்லாம் பக்காவா இருக்கும். அப்புறம் ஒரு சீன்ல ஒரு ஆட்டோக்குள்ள போட்டு எல்லாத்தையும் போட்டு அடிப்பாரு, ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாத்தையும். அதுல வந்து பக்காவா ஒரு கிராமத்து ஆள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, கோவம் வந்துச்சுன்னா கண்ணாப்பண்ணு போட்டு அடிக்கிறது, அந்த பாவனையெல்லாம் நல்லா ஒரு கேப்சர் பண்ணி அதை வெளியில காமிச்சிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்னாலதான் ஓரளவுக்கு அந்த படத்தை பார்க்க முடிஞ்சது, இல்லாட்டி இந்த படம் இன்னமும் மோசமாயிருக்கும். இன்னொன்னு, சூரிய என்ன பண்ணிட்டாருன்னா ராங் சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து அவர் பண்ணாம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். இது வந்து அவருக்கான ஒரு அட்வைஸ் மாதிரி தான். அப்புறம் மத்தபடி ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, மற்ற கேரக்டர்ஸ் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஏன் இந்த படம் இப்படி பாதியிலே வந்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். படம் வந்து 100 மினிட்ஸ் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதே டியூரேஷன்ல எடிட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீன் எல்லாம் ஆட் பண்ணிருந்தாங்கன்னா விறுவிறுப்பா இருந்திருக்கும் படம். இவங்க என்னன்னா ராவா காமிக்கணும்னு நினைச்சிருக்காங்க, ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. பட் காமெடி அந்த இது, அந்த சீன் ஆக்டிங், ஓவராலா அந்த படத்தோட இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்ல வரது என்னன்னா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், ரொம்ப ரொம்ப பெட்டரா பண்ணிருக்கலாம்.